இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் செல்லுகிறார்கள். அங்கே கல் புரட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறார்கள். வெள்ளை அங்கி தரித்த ஒரு வாலிபன் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற ஒரு வசனம் மார்க்கு 16:7 அவருடைய சீஷர்களிடத்திலே சென்று சொல்லுங்கள், பேதுருவினிடத்திலும் சொல்லுங்கள் என்று சொல்லி. கோ டெல் ஹிஸ் டிசைபிள்ஸ் அண்ட் பீட்டர். ஏன் அண்ட் பீட்டர்னு சொல்லணும்? இந்த பீட்டருடைய வாழ்க்கை, பேதுருவினுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போமே. ஆனால் லூக்கா 5 பேதுருவுடைய போட்டை இயேசு கிறிஸ்து கேட்குறார். அன்றைக்கி போட்டை கேட்குறது இன்றைக்கி நம்ம காரை கேட்குறது போல். ஆனால் பேதுரு வந்து 5:3 போட்டை தராரு. போட்டை கொஞ்சம் தள்ளி கொடுப்பா அப்படின்னு சொன்னதுமே போட்டு மேலே ஏறி நின்று இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்கின்றார். வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பிறகு அந்த போட்டை திருப்பி பேதுருவினிடத்திலே கொடுத்து ஆழத்துக்கு சென்று மீன்பிடி என்று சொல்லுகிறது காட்சியை பார்க்கின்றோம். ஆழத்துக்கு சென்று மீன் பிடிக்கிற ஐயரே, நேற்று நைட்டெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன், ஐ எம் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் மை ஜாப், நான் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலில், என்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலில் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் வந்து போதகராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்கிறபடி செய் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. சொன்னபடி செய்ததினாலே 6 பார்க்கிறோம், வலை கிழிய அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள் என்று சொல்லி. இப்படி வலை கிழிய மீன் பிடித்தவர்களை பார்த்து தான் ஆண்டவர் 10 சீமோன் பேதுருவை நோக்கி சொல்லுகிறார், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி அழைக்கின்ற அழைப்பை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பேதுருவை அந்த இடத்திலே தான் அழைக்கின்றார். அதற்கு பிறகு 3 இயேசுவோடு கூட பயணிக்கின்ற பேதுரு இயேசு கிறிஸ்து செய்கின்ற ஊழியத்தை பார்க்கின்றார், இயேசு கிறிஸ்து செய்கின்ற அதிசயங்களை பார்க்கின்றார், பார்வையற்றவர்கள் பார்வையடைகின்றதை பார்க்கின்றார், திமிர்வாதக்காரன் அவங்க மாமியின் வீட்டிலே திமிர்வாதக்காரன் குணமடைகின்றதை பார்க்கின்றான், பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமடைகின்றதை பார்க்கின்றான். இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான், இவங்க பேதுரு யாக்கோபு யோவான், இவங்க 3 தான் இன்னர் சர்க்கிள் இயேசு கிறிஸ்துவோடு கூட. எங்கே சென்றாலும் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஈவன் அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் மவுண்டன் என்று சொல்லப்படக்கூடிய மறுரூப மலைக்கும் அவர்களை அழைத்து செல்லுகிறார். அங்கே பார்க்கிறார் இப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய பேதுரு வாழ்க்கையிலே. மத்தேயு 16:16 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மளை போல தான் கேட்குறாரு, என்னை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க எல்லாரும் அப்படி சொல்லும்போது 16 பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனுடைய ஆவியினால நீ நிரப்பப்பட்டிருக்கிற, இனி நீ சீமோன் என்று அழைக்கப்பட மாட்டாய், பேதுருவாக இருப்பாய், மணலாக இருந்தவன் கல்லாக மாறுகிறான், இந்த கல்லின் மீது ஒரு சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து பயணங்கள் நடக்கின்றது. அதற்கு பிறகு கெத்செமனே தோட்டத்திற்கு போகும்போது கத்தியை வைத்து கொண்டு வைராக்கியத்தோடு இயேசுவை பிடித்தவர்களை காதை அறுக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்படி இருந்த பேதுரு சீக்ரெட்ஸ் விழுந்து போகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவை பாதைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, சிலுவை வழிக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, சாட்டையிலே அடிகளை வாங்கும் பொழுது அவன் பயந்து போகின்றான். இவனும் அவரோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லும்போது மறுதலிக்க ஆரம்பிக்கின்றான். 3 மறுதலித்த பிறகு சேவல் கூவிற்று. இயேசு அவரை பார்க்கின்றார். அவன் மனம் நொந்து அழுகின்ற காட்சி. லூக்கா 22:62 பார்க்கும்போது மனம் நொந்து அழுகின்றான். அவன் தன்னுடைய சீக்ரெட் பாவத்தை நினைத்து அவன் விழுந்து போய்விட்டேன், ஆண்டவரே உங்கள் கூட வைராக்கியமாக தானே நான் ட்ராவல் பண்ணேன், உங்களுக்காக நான் இருக்கணும்னு நினச்சேன், உங்களுக்காக நான் செய்யணும்னு நினச்சேன், வைராக்கியமாக இருந்தேன், ஆனால் என்னை பயமுறுத்துகிற சூழ்நிலை வந்தபோது நான் உம்மை மறுதலித்து விட்டேன், அந்த காலத்திலே பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் சின்னிங் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது மனம் நொந்து நாம் அழும்பொழுது ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். God will forgive our sins, but we have to face the consequences.
விளைவுகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆண்டவர் மன்னிப்பார், பாவத்தை கழுவி விடுவார். We have to face the consequences. அப்போ அந்த பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த தேவதூதன் சொல்லுகிற காட்சி தான், நீங்கள் போய் சீஷர்களிடத்திலே சொல்லுங்கள், பேதுருவின் இடத்திலும் சொல்லுங்கள், பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன் அவர். அவர் மறந்து நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, இனி எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லும்போது பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன். ஏன் தெரியுங்களா, அவர் சொல்கிறார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்லிட்டார் ஆரம்பத்தில். இந்த கல்லின் மீது ஒரு சபையை கட்டுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னால் அவர் மறக்கிற தேவனே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பார். நாம் பின்வாங்கியிருக்கலாம், நம்ம மனுஷர்கள் நாம் அந்த காலத்தில் பாவங்களை செய்து கொண்டு இருக்கலாம், ஆனால் மனம் நொந்து அழுகும்போது ஆண்டவர் அழைக்கின்றார், பேதுருவின் இடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி பேதுருவின் இடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து நம்மிடத்திலே சொல்ல அழைக்க மாட்டாரா? நிச்சயமாக அழைப்பார். அப்போஸ்தலர் 15:15 பேதுருவின் நிழலாவது பட்டால் குணமாயிடுமேன்னு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒருவேளை மனம் நொந்து நம்முடைய பாவங்களை குறித்து நாம் அழுது கொண்டு இருப்போமே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கோ அண்ட் டெல் தி டிசைபிள்ஸ் அண்ட் பீட்டர் அண்ட் ஷாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் பேரையும் என் பேரையும் வைத்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு, முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. யோ வில் நெவர் பி கட் ஆஃப். காட் மார்னிங்.